10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநரும் பிரபல பொருளாதார நிபுணருமான ரகுராம் ராஜன், பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 2014 முதல் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக பாராட்டியுள்ளார். மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளதை முன்னிட்டு பிரபல பொருளாதார நிபுணரும் இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநருமான ரகுராம் ராஜன் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில், மேக் இன் இந்தியா திட்டத்தின் நோக்கம் சிறப்பானது. இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு துறைகளில் ஏராளமான பணிகளை செய்துள்ளோம். குறிப்பாக உள்கட்டமைப்பு துறையில் பிரதமர் மோடி அரசு சிறப்பாக செயல்பட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரித்தல் போன்ற துறைகளில் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. வணிகம் செய்வதை மேலும் எளிதாக்க வேண்டும். அரசின் கொள்கைகள் இன்னும் எளிமைப்படுத்தப்பட வேண்டும். தொழிலதிபர்களிடம் வரித்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் ரெய்டுகள் பற்றிய பயம் குறைக்கப்பட வேண்டும். உலக வங்கி கூறியிருக்கும் நிபந்தனைகளை பின்பற்றாமல் தொழிலதிபர்களின் குறைகளை அரசு நேரடியாக கேட்டு குறைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கூறினார். 7% அளவிற்கு இப்போது உள்ளதை போல் வளர்ச்சியடைந்தால் 2027 ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை விட பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறிவிடும் என்றும் கூறினார். ஆனால் இந்த வளர்ச்சி 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற போதுமானது இல்லை என்று கூறினார். அதற்கு மேலும் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ரகுராம் ராஜன் கூறினார்.